மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஃபேமிலி ஃபுட் சென்டர் வந்திருக்கிறோம். எதுக்குன்னா நாளைக்கு அதாவது இப்போ வந்து புதன்கிழமை இன்றைக்கி பர்ச்சேஸுக்கு வந்திருக்கோம். புதன்கிழமை இன்றைக்கி கறி அந்த சிக்கன்லாம் எடுக்கிறதுக்கு. எதுக்காகனா வியாழக்கிழமை நாளைக்கு நைட்டு பீச்சுக்கு போய் நைட் ஸ்டே பண்ணி அங்கே பார்பிக்கு போடுறதுக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ வாங்கி எல்லாமே பேக்கிங் எல்லாமே ரெடி ஆகியாச்சு. ஸோ ஏன்னா இப்போ வாங்கினாதான் காயத்ரி இன்றைக்கி நைட்டு போய் மேரினேட் பண்ணுறாங்களாம்மா. ஸோ மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நாளைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நைட்டு போய் பார்பிக்கு செஞ்சு சாப்பிடலாம். இங்கே ஃபேமிலி ஃபுட் சென்டரில் பார்த்தீங்கன்னா முழு கோழி இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்து பார்பிக்குக்கு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் அதே மாதிரி ஸ்லிட் போட்டும் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் மேரினேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி முழு கோழி ரெண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெக் பீஸ் பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க, அது ஒரு மூணு பாக்ஸ். ஏன்னா ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு குக் பண்ணுறனால இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ அந்த மாதிரி வந்தது. ஸோ இந்த லெக் பீஸில் மட்டும் ஃபுல்லாக ஸ்கின் இருக்குது. அந்த ஸ்கின்னெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா அந்த மேரினேஷன் வந்து நல்லா அதில் வந்து ஒட்டும். அதனால் வந்து லெக் பீஸில் வந்து ஃபுல்லாக ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த கோழியில் வந்து நாங்கள் கட் பண்ண கொடுக்கும் போதே அவங்க ஸ்கின் ரிமூவ் பண்ணி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி நானும் இதில் அதே மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுட்டேன். அப்போ வந்து மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் இப்போ 2 மேரினேஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லெமன் பார்த்திங்கன்னா 1.5 லெமன் எடுத்திருக்கேன். இது வந்து 3.5 to 3.75 கிலோ இருக்கும் இந்த சிக்கன். ஸோ 1.5 மீடியம் சைஸ் லெமன் 1.5 லெமன். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட், டொமேட்டோ பியூரியோ இல்லை வந்து டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி டொமேட்டோ பேஸ்ட்டு தான் இதுக்கு போடணும். அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டொமேட்டோ பேஸ்ட் மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இங்கே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் டொமேட்டோ பேஸ்ட். ஸோ நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ இல்லை 3.75 அந்த ரேஞ்சுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு தான். அது பார்த்திங்கன்னா இது ஒரு 5 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. ஸோ ஃபஸ்ட்டு மேரினேஷனே நான் வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டுட்டேன். சப்போஸ் பார்த்தலன்னா நீங்கள் கடைசியாக இன்னொரு மேரினேஷன் நான் பண்ணுவேன், அப்பவும் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சிக்கனில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சப்போஸ் ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாம் வச்சு வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கையில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா ஃபுல்லாக வந்து மேரினேட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷன். இதில் வந்து நான் 7 to 8 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வந்து ட்ரையாக நம்ம வந்து வறுத்து இதை பொடி பண்ணிக்கணும். இது வந்து 1.5 ஸ்பூன் வந்து மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, ஒரு 10 வந்து கார்டமம், அதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பவுடரையும் நான் வந்து இது கூட நான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்பைஸியாக சாப்பிட்றனால நாங்கள் வந்து ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாகவே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டானா இது நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், இது வேண்டானே இதை ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயிலும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், அப்போ நல்லா அதில் வந்து ஒட்டும் அதுக்காக தான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேரினேஷனை வந்து அகெயின் செகண்ட் மேரினேஷனாக நம்ம சிக்கனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்போ ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியதில்லை, வெளியவே இருந்தால் போதும். செகண்ட் மேரினேஷனுக்கு தேவையான நம்ம தயிர் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பேஸ்ட்டையும் வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சிக்கனில் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா வெஜ் பார்பிக்குக்கு, இது வந்து பலர்னாவோட பன்னீர் பிளாக், அது எல்லா கடையிலுமே இப்போ கிடைக்குது. ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அந்த ஸ்கியூவர்ஸில் குத்துறனால இந்த சைஸில் நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெஜ்ஜோட ரெசிபி வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நான் அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் பண்ணேன். சிக்கன் மட்டும் ஒரு நாள் முன்னாடி நைட்டே பண்ணிவிட்டேன். வெஜ் வந்து அவ்வளோ நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, அதனால் அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் தான் நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் வெஜிடபிள்ஸ்க்கு. ஸோ இதையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதை தான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போக போகிறோம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் காலிஃப்ளவர் ஏதோ ட்ரை பண்ணோம், ஆனால் அது சரியாக குக் ஆகலை.
ஸோ மக்களே, இப்போ வந்து துகான் பீச் போகலான்னு பிளானை போட்டு இங்கே வந்து பயங்கரமான டஸ்ட்டு, சாண்ட் ஸ்டாம், குளிர், மறுபடியும் வின்டர் சீசன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து தீபன் அவரோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தெரியல பண்ணி வச்சாச்சு. ஆமாம், எல்லாத்துக்கும் சேர்ந்து வாங்கி எல்லாம் பண்ணி வச்சாச்சு. எஸ், அதனால டெஃபினெட்லி. ஸோ அதனால வாங்க, கொஞ்சம் சோகமாக இருக்கே ஆக்சுவலாக. சரி, ஓகே, இந்த வீக் போய் நல்லா போய் குளிச்சுலாம் வரலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ரவின்ஸ்டா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தது பார்த்தியா, நாங்கள் எப்பெல்லாம் வந்து நைட் ஸ்டே பீச்சில் பிளான் பண்ணுறோமோ அப்பெல்லாம் இந்த வெதர் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ சரி வாங்க, என்ன பண்ணுறோன்னு பாருங்க. ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இதில் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்குறாங்க, இதில் வெஜ்ஜுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க, சப்பாத்தி மாவு எல்லாமே எடுத்தாச்சு. இன்னி கிளம்ப வேண்டியது தான். ஆமாம், அதெல்லாம் தள்ளி வச்சுக்க. பாருங்க, டஸ்ட்டுனால கார் ஃபுல்லாக செம டஸ்ட்டு. இங்கே வந்து எங்கள் ஓனர் ஏதோ இந்த கட்டலெல்லாம் இங்கே வச்சுருந்தார், அதெல்லாம் அப்படியே கீழே விழுந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேறு எடுத்து வைக்கணும். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, லெட்ஸ் கோ. வீக்கெண்ட் மோட் ஆரம்பித்து விட்டது. பீச்சுக்கு போலான்ற பிளான் இப்படி மாறி போனது நினைச்சு நீங்க வந்து என்ன? அடுப்பு மட்டும் எடுத்து வந்துடுறேன். என்ன பண்றாரு, நெருப்பு பத்த வைக்கிறார். நம்மளோட லொகேஷன் இப்ப நம்ம எங்க போறோம், ஸ்கூவர்ஸ்ல குத்த போறாங்களாமா, அதை பார்க்க போறோம். அடுப்புலயே வைக்கிறமா? வெஜ்ல வச்சுக்கலாம்,
ஃபஸ்ட்டு வெஜ்ஜை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெஜ்ஜு வந்து ஸ்கியூவஸில் வந்து குத்திட்டுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் மாதிரி ஒரு நாள் நைட்டே வைக்கணும்னு இல்லை, நான் வந்து மத்தியானம் ஒரு 12 அந்த மாதிரி தான் மேரினேட் பண்ணி வச்சேன். சிக்கன் ஏன்னா அது நல்லா மேரினேட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான். ஸோ இது வந்து ஸ்கியூவஸில் வந்து அஃப்ரோஸ்ஜி வந்து குத்திட்டுருக்காங்க. ஏன்னா இது வெஜ்ஜு வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம நான்வெஜ் போட்டுக்கலாம், இல்லாட்டி அந்த ஸ்மெல்லு இருக்கும் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் ரெடி பண்ணிருக்கோம். அடுப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அதான் குத்திட்டுறலாம். ஏதோ சொல்லிவீங்க. சும்மா வீடியோ போட்டுருக்கீங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி வைக்கிறேன். ஓ வெஜ் போயிட்டு இருக்கா? ஆமா ஆமா. ஓ கை காட். ஓகே இத ஃபர்ஸ்ட் வெயிங்க போயிடு. போதுமா? ஆ இது நிறைய வைக்கலாம். வந்து நீலமா இருக்கானே. வைக்க வைக்க. அவ்ளோ வெச்சா பக்காதா இல்ல? சரி. ஆ எரியாதுன்னு சொல்லி சொல்றேன். என்ன பண்ணிட்டு விடுஞ்சிட்டா? ஓகே ஓகே ஓகே. என்ன ஜிலுக்குது? இங்கே ஏதாவது ஃப்ளாஷ் லைட் அந்த மாதிரி எதாவது போடலாமா? டேய் கேம் தானே விளையாடுற, லைட் போடுறா. கிரா டைம் எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு விலங்கு வேறு பார்க்கணும். விடுச்சிரும். அப்புறம் சன்சஸ் என்னது? கொஞ்சம் பன்னீரை ஸ்கியூவஸில் குத்தி அங்கே வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்கியூவஸ் தான் வைக்க முடிஞ்சுது. மிச்ச பன்னீரை தவாவில் போட்டு செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி அந்த வெஜிடபிள் பார்பிக்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஃபுல்லாக நல்லா கிரில் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம போனாக்காக்கு வெஜ் ரெடி. அதுக்கப்புறம் நம்ம அஃப்ரோஸ்ஜி வந்து நம்மளுக்காக குலோப் ஜாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அஃப்ரோஸ்ஜி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க வந்து வேறு லெவல், செம்மையாக சமைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் வந்துருச்சு, சிக்கன் பார்பிக்யூ. ஸோ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து இப்போ அந்த சார்கோலில் வந்து சுட்டு எடுத்துகிட்ருக்காங்க, திருப்பி திருப்பி போட்டு. இந்த ஒரே ஒரு வெஜ் ஸ்கியூவஸ் மட்டும் எங்களுக்கு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு, மற்ற இதெல்லாம் வந்து போனாக்க கொடுத்தாச்சு. இதுவுமே வந்து பாதி சிக்கன் அங்கே பாதி சிக்கன் இதில் மாதிரி போட்டு செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது தனித்தனியாக ஃபுல்லாக அதில் போட்டோம்னா ஃபுல் ரொம்ப லேட் ஆயிரும்னு இதில் பாதி போட்டுட்ருக்கோம். இதோட ரெசிபி வந்து நான் ஆக்சுவலி ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், ஆனால் அது எந்த யூடியூப் சேனலுங்கிறத மறந்துட்டேன். ஸோ வந்து இப்போது பாதியான இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. கலர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அங்கே வெளியே பார்பிக்யூக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இல்லை நீ அப்புறம் சிக்கன் கேட்டேன். சிக்கன் அப்படியே ரெடி ஆயிட்டு இருக்க கேப்ல இங்க வந்து எல்லாரும் யூனோ கார்ட்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது கூடவே வந்து பார்பி கூடவே கொஞ்சம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி தொக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சைட் பை சைடு. அஃப்ரோஸ்ஜி கொஞ்சம் சப்பாத்தி மாவில் பசைஞ்சு சப்பாத்தி போட்டு நாங்கள் எல்லாரும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க மட்டும் இங்கே வந்து எங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக விளையாண்டுட்டு இருக்காங்க.
எங்களோட பிளானே வேறையாக இருந்தது. நாங்கள் துக்கான் பீச்சுக்கு போய் நைட்டு வந்து கேம்ப் டென்ட் எல்லாம் போட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் அங்கே பீச்சில் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் எங்கள் பிளானே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யூனோகார்ட் விளையாண்டு பாட்டு கேட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவள் ஃபுல்லாக பயங்கர காற்று, வெளியே போகவே முடியாது பீச்சுக்கெல்லாம் அந்த மாதிரி. அதனால் வந்துட்டு வீட்லேயே அதை வந்து மாற்றியாச்சு. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் பேர் விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதரன் வந்து அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கையில் ஒரு ஸ்பூனையும் ஒரு குண்டாவையும் கொடுத்து உட்கார வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் என்னை ஏதாவது வேலை செய்ய விடுவாருன்ட்டு அவருக்கு கையில் பாத்திரத்தை கொடுத்து உட்கார வச்சுட்டு நான் குக் பண்ணிட்டுருக்கேன். சரி அஃப்ரோஜி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த சிக்கனை வந்து நான் குக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த இப்போ குக் பண்ணிகிட்ருக்கிற செட்டு, அது போக இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் வந்து பாக்கி இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் நல்லாவே குக்காச்சு, அந்த சார்கோல்லையும் சரி இதுலேயுமே நல்லா குக்காச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கோம், அது போக சிக்கனில் இருக்க ஆயில் தான் இதில் நிறைய வந்து விட்டுருந்தது. ஸோ அதை நான் அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதையும் குக் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே பார்பிக்யூ போட்டதெல்லாம் சிக்கனுமே இருக்குது, ரெடியாக வந்துருச்சு. இனி எல்லோரும் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். மக்களே, மணி வந்து எத்தனையாச்சு? ஆக்சுவலி நைட் ஃபுல் ஸ்டே பண்ணலாம்னு நினச்சேன். மணி 4 போகுது ஆக்சுவலாக. ஸோ 4 ஆக போகுது. நாங்கள் வந்து இப்போது முடிஞ்சது பார்பிக்யூலாம் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு அடுத்து 2 கார் வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தீபன் சாரும் அவங்க ஒய்ஃபும் எங்களை விட்டுட்டு இதோ அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க. பாய் பாய் சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு போகிறோம். 4 போய் தூங்க போகிறோம். 3:51 ஆக்சுவலாக. அந்த 2 கார் பறந்துருச்சு, அவருக்கு நல்ல டயர்டு. ஆக்சுவலி இன்னொருத்தர் வந்து அவர் வேலையை முடிச்சுட்டு டைரெக்டாக இங்கே வந்தார், அஃப்ரோஸ் அவங்களோட ஹஸ்பண்டு. ஸோ அவருக்கு ரொம்ப டயர்டு, எப்போவுமே நைட் ஷிஃப்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டோடு வந்துட்டு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஸோ ரவின்ஸ்டாவும் பென்னி ராஜரும் அவங்களும் வந்துட்டு சரி ஓகே. அவங்க ஆக்சுவலி அவங்க ரவின்ஸ்டாக்கு என்னென்னா பீச்சுக்கு போயே ஆகணும், நான் போவேன் அப்படின்னு நின்றுருந்தாங்க. ஆனால் முடியல. ஸோ அட்லீஸ்ட் அடுத்த சீசன்லேயோ இல்லை அடுத்த வாரமோ இது பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு போய் தூங்க போகிறோம். ஓகே மக்களே, இவங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவலி நைட்டு, நைட் இல்லை காலையில் 4 என்ன பண்ணுறானுங்க வரும் எத்தனை காரணம். ஸோ விடிய காலையில் ரோடு வந்து இப்படி தான் இருக்குது. எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க இந்த குளிருக்கு நல்லா போத்தி. நம்ம என்னன்னா இப்போ தான் தூங்கவே போகிறோம். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். சுகாய் ஃபேமிலி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.